வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் அதிரடியாக களமிறங்கியுள்ள சிறப்பு ராணுவ புலனாய்வு குழு. கொழும்பு அரசியலில் அதிரடி மாற்றம். ஆளும் கட்சியில் இருந்து ரணிலுக்கு ஆதரவு. மீண்டும் பாரியாபத்து. சீனாவில் வவ்வால்களால் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ். இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்திய ஐக்கிய நாடுகள். இனி விரிவான செய்திகள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி பயணிக்கும் நபர்களின் தகவல்களை தேடுவதற்காக சிறப்பு ராணுவ புலனாய்வு குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மீறப்படும் இடங்கள் குறித்து போலீசாருக்கு அறிவிக்க வேண்டியது இந்த குழுக்களின் பொறுப்பாகும். பயண கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் பலரின் செயற்பாடுகள் திருப்திகரமாக இருப்பதாகவும், எனினும் ஒரு சிலரது நடவடிக்கை வருந்தத்தக்கதாகவும் உள்ளது. அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம். நாட்டை மீண்டும் திறக்கும் முடிவு மக்களின் செயற்பாடுகளால் மாற்றப்பட்டுள்ளது. மக்கள் சரியான முறையில் செயற்பட்டால் நாட்டை உரிய திகதியில் திறக்க முடியும் என மேலும் தெரிவித்துள்ளார். ஆளும் மற்றும் எதிர்த்தரப்புகளை ஒன்றிணைத்துக் கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரபல சிங்கள பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் திட்டங்களினால் மன உளைச்சலை எதிர்நோக்கியுள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி கடமைகளை சரியாக நிறைவேற்ற தவறியமையின் ஊடாக மன உளைச்சலை எதிர்நோக்கியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட கலந்துரையாடல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியான பின்னணியிலேயே சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவராக தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டும் என்ற யோசனையொன்றை எதிர்க்கட்சி நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவராக செயற்படுகின்ற சஜித் பிரேமதாசவை அந்த பதவியிலிருந்து வெளியேற்றி அந்த இடத்திற்கு தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்ற பிரவேசத்தை பெறவுள்ள ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக அந்த பத்திரிகை செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிக முக்கிய அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புகளும் இதற்காக வழங்கப்பட்டு வருவதாக அறிய கிடைக்கின்றது. வூகான் வவ்வால்களில் புதிய வகை கொரோனா வைரஸ்களை சீன ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். செல் எனும் ஆய்விதழில் வெளியிடப்பட்டிருக்கும் சீனாவின் சாண்டாங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்களின் ஆய்வறிக்கை வாயிலாக இது தெரியவந்துள்ளது. வுகான் மாகாணத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவிலிருந்து வவ்வால்களிடமிருந்து 2019 மே மாதம் முதல் 2020 நவம்பர் மாதம் வரை மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்தியதில் 24 வகையான கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவற்றில் ஒன்று தற்போது உலக பெருந்தொற்றாக கொரோனா மாறுவதற்கு காரணமாக இருந்து SARS-CoV-2 வகையை ஒத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவின் வுகான் மாகாணத்தில் முதன் முதலாக கண்டறியப்பட்ட நிலையில் அந்த வைரஸ் எங்கிருந்து பரவியது என்பதை கண்டறியும் ஆய்வுகள் தொடர்ந்து வருகின்றன. தற்போது வவ்வால்களிடம் இத்தகைய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றிடமிருந்து கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு பரவியிருக்குமா என்ற கோணத்திலும் ஆய்வுகள் தொடங்கியுள்ளன. தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பில் சுதந்திரமான விசாரணையை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை நாட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பான அவசர கூட்டத்தில் பேசிய டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கோலாய் பிலிம்சன் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் பேசிய அவர், இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள்
ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுவது என்பது புதிதல்ல. பல தசாப்த காலமாக தமிழ் மக்களின் மனித உரிமை மற்றும் சுதந்திரம் என்பன மறுக்கப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றத்தினை சுதந்திரமாக விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை இலங்கை அனுமதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் நாடாளுமன்றம் மூலமாக தெளிவான செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியுள்ள அரசாங்கம் அதன் பழியை தனிநபர் மீது சுமத்த முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எவ்வாறு இருப்பினும் தொடர்ந்து மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் நாட்டை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடியவர்களிடம் அதனை ஒப்படைத்துவிட்டு பதவி விலகுவதே சிறந்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் வெளியேற்றத்திற்கான பொறுப்பினை ஏற்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பதவி வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் விசேட அறிக்கையொன்றினை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றினால் நேற்றைய தினம் மேலும் 63 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் நேற்று ஒரே நாளில் 2340 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கமைய இதுவரையில் நாட்டில் 2,21,277 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கனடா செல்வதற்காக இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக சென்று தங்கியிருந்த இலங்கையர்கள் 65 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் மதுரையில் இலங்கையர்கள் சட்டவிரோதமாக வந்து தங்கியிருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மதுரை போலீசாரால் 27 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 38 பேர் பெங்களூரில் தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. பெங்களூரில் மங்களூர் பகுதியில் உள்ள விடுதிகளில் தங்கியிருந்த இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவிற்கு ஆட்களை அனுப்பும் முகவர்களை இனங்கண்டு இவர்கள் இந்தியாவிற்கு சென்றுள்ளனர். முன்னதாக தமிழ்நாட்டில் தங்கியிருந்தவர்கள் தேர்தல் காலத்தில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கைகளை அடுத்து ஒரு குழுவினர் பெங்களூர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஆரம்ப தொகையாக ஒருவரிடமிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் அளவில் முகவர்கள் பணம் பெற்றுள்ளனர். கியூ பிரிவினர் வழங்கிய தகவலை அடுத்து பெங்களூர் நகர போலீசாரால் 38 இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என போலீசார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் அனுமதியுடனேயே எரிபொருள் விலையை அதிகரிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் எரிசக்தி அமைச்சர் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். ஈழத் தமிழ் மக்கள் இலக்கு வைத்து அழிக்கப்பட்டதை போன்று தற்போது முஸ்லிம் மக்களும் மலையக மக்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மஸ்கெலியா பகுதியைச் சேர்ந்த 600 குடும்பங்களுக்கு இன்று நிவாரண உதவிகளை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் மலையக மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எவ்வித தயக்கமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி ஆட்சிக்கு வந்த ராஜபக்ச அரசாங்கம் தமது பிழைகளையும் மோசடிகளையும் மறைக்கவே எரிபொருள் விலையை உயர்த்தி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் வாழ்க்கை சுமையை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் சுற்றுச்சூழலின் பாதிப்பை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு சென்ற சிங்கள நடிகை தொடர்பில் பிரபல சர்வதேச சஞ்சிகையான எக்கனமிஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரத்தில் இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட தலைப்பாக நடிகை பியூமி கன்சமாலி காணப்பட்டார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடலில் மூழ்கிய தினம் 28 வயதான நடிகை பியூமி கன்சமாலி, அழகு கலை நிபுணர் உட்பட 13 பேர் பிறந்தநாள் விருந்து ஒன்றில் கலந்து கொண்டமையினால் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர்.
உள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து கூகுள் தேடுபொறி உட்பட சமூக வலைதளங்களில் அதிகமாக தேடப்பட்ட ஒருவராக நடிகை பியூமி கன்சமாலி காணப்பட்டுள்ளார் என எக்கனமிஸ்ட் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 2 வரையில் நீடிக்க வேண்டும் என சுகாதார தரப்பு உள்ளிட்ட நிபுணர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கை தமிழ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை ஜூன் மாதம் 14 முதல் தொடர்ச்சியாக 2 அமுல்படுத்தும் இலங்கை வைத்திய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இதுவரை அமுல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடு காரணமாக கோவிட் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் பயண கட்டுப்பாட்டை உடனடியாக தளர்த்தும் பட்சத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கக்கூடும் எனவும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேறாத வகையில் பயண கட்டுப்பாடு கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் அந்த சங்கம் கோரியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது 28 இலங்கை ராணுவ வீரர்கள் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக சாட்சியம் அளிக்க 75 முன்னாள் விடுதலை புலிகள் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முன்வந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இவ்வாறு சாட்சியளிக்கவுள்ள இந்த குழுவின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. அவர்கள் இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு தப்பியோடிய ஒரு குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஐநாவின் முன்னாள் அதிகாரி ஜஸ்மின் சூகா முன்னாள் விடுதலை புலிகள் குழுவின் ஆதாரங்களை வழிநடத்துகிறார் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் சுமார் 400 பில்லியன் ரூபாவை மக்களிடமிருந்து கொள்ளையடித்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்தமை தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.